வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபாலோ அப் மெசேஜ், அதாவது ஃபாலோ அப் வீடியோ. அது 6 மாதம் ஆகுது, அதாவது தீபாவளி முடிஞ்சு 2023 தீபாவளி முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் முடிஞ்சு இப்போ 10 நாள் ஆகுது. 2023 தீபாவளியில் நான் வந்து 15 ஸ்டாக் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். அந்த 15 ஸ்டாக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டாக இந்த 1 வீக்கில் வந்து எனக்கு மோர் தென் 10 to 15 மெயில்ஸ் எனக்கு வந்துருக்குது. அதாவது சார், நான் வந்து தீபாவளியில் நீங்கள் கொடுத்த ஸ்டாக் எல்லாமே நான் வந்து ஈச் 50,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது 7.5 lakhs நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அரவுண்டு 11 lakhs to 12 lakhs இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணட்டும்? ஆனால் என்னுடைய டைம் பீரியடு ஒரு 4 to 5 இயர்ஸுக்கு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புனாங்க, சார் நான் அதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் சார், ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஏறிட்டு இருக்குது சார் அப்படின்னு சம் ஸ்டாக்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதனுடைய ஃபாலோ அப் மெசேஜ் ஓகேங்களா. நிறைய பேர்த்து நான் மெயிலையும் ரிப்ளை கொடுத்துட்டேன், ஃபோனில் பேசினவங்களுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். எனிவே அதனுடைய ஃபாலோ அப் மெசேஜ் இதை நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் தீபாவளி 2023 நான் வந்து என்னென்ன ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், என்ன ரேட்டில் கொடுத்தேன், இப்போ என்ன ரேட்டில் இருக்குது, 15 ஸ்டாக்ல வந்து எத்தனை ஸ்டாக் வந்து அவுட் பெர்ஃபார்மில் இருக்குது, எத்தனை ஸ்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு பார்த்துடலாம். அதாவது தீபாவளி 2023 நான் ரெக்கமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐசிஐசி பேங்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ரேட் வந்து 940 rupees ஓகேங்களா. அதாவது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 940 rupees, இப்போ வந்து 1135 rupees இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 23rd May அன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 1135 rupees இருக்குது, அதாவது 20% ரிட்டர்ன் வந்துருக்குது ஓகேங்களா. செகண்ட் ஸ்டாக்காக வந்து டாடா மோட்டார்ஸ் நான் வந்து 650 rupeesல வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவது 23rd May அன்னைக்கு 960 rupees இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹை போனது வந்து 1065 போயிட்டு இப்போ வந்து 960 rupees இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் 50% ரிட்டர்ன் வந்துருக்குது டாடா மோட்டார்ஸில் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டாடா பவர், இது வந்து 252 rupeesல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், இப்போ கரண்டாக வந்து 450 rupees இருக்குது, அதாவது 80% ரிட்டர்ன் வந்துருக்குது இந்த 6 மாதத்தில். அதுக்கு அடுத்ததாக வந்து டைட்டன் கம்பெனி கொடுத்துருக்குறேன் 4th ஸ்டாக்காக, 3250 rupeesல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், இப்போ வந்து 3450 rupees இருக்குது, அதாவது 200 rupees ஏறிக்குது. இது ஆல் டைம் ஹை வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3885. இப்போ இந்த லாஸ்ட் குவார்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ரொம்ப வீக்காக வந்ததுனால ஆல்மோஸ்ட் 400 rupees இறங்கியிருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து. கரண்டாக க்ளோஸ் ஆகிருக்கிற ரேட்டுக்கு வந்து 7% ரிட்டர்ன் வந்திருக்குது, பட் ஆல் டைம் ஹைக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 18% ரிட்டர்ன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் 5270 rupeesல வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன் 5th ஸ்டாக்காக, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது 6000 rupeesல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆல் டைம் ஹை வந்து போனது பார்த்தீங்க அப்படின்னா 6800 rupees போயிருக்குது ஓகேங்களா. இப்போ கரண்டாக க்ளோஸ் ஆகிருக்கிற ரேட்டுக்கு 13% ரிட்டர்ன் வந்திருக்குது, ஆல் டைம் ஹை ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 30%. 6th ஸ்டாக்காக வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் 150 rupees, இப்போ வந்து 160 rupeesல இருக்குது, சாரி 165 rupees, 10% ரிட்டர்ன் வந்துருக்குது. 7th ஸ்டாக்காக பாரத் 4G வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் 1040 rupees, இப்போ வந்து 1500 rupees இருக்குது, 45% ரிட்டர்ன் வந்துருக்குது. ஐக்கியோ லைட்டிங், அதாவது எல்இடி பல்ப் தயாரிக்கிற அந்த கம்பெனியை வந்து 324 rupeesல நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன், இப்போ வந்து 290 rupees இருக்குது, அதாவது 10% அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா. 9th ஸ்டாக்காக வந்து விபிஆர்பிஎல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன், அதாவது விஷ்ணு பிரகாஷ் பங்களியா லிமிடெட், இது வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் 190 rupees, இப்போ வந்து 160 rupees இருக்குது, 15% டவுனில் இருக்குது. 10th ஸ்டாக்காக வந்து சிடிஎஸ்எல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், 1780 rupees ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், இப்போ வந்து 2150 rupees இருக்குது, 20% ஹையில் இருக்குது. ஜியோ ஃபைனான்ஸ் 220 rupeesல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், இப்போ வந்து 360 rupees இருக்குது, 63% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 12th ஸ்டாக்காக வந்து பிஇஎம்எல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன், 2165 rupeesக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், இப்போ வந்து
4,550 ருபீஸ், அதாவது 110% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, மோர் தென் டபுள் ஆயிருக்குது. 13th ஸ்டாக்காக வந்து சன் ஃபார்மா கொடுத்துருக்குறேன், அதாவது 1,180 ரூபாய்க்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன், இப்போ வந்து 1,500 ரூபா இருக்குது, 27% ரிட்டர்ன் வந்துருக்குது. 14th ஸ்டாக்காக RVNL ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன், 156 ருபீஸுக்கு, இப்போ வந்து 372 ருபீஸ் இருக்குது, அதாவது 138% ரிட்டர்ன் வந்துருக்குது. 15th ஸ்டாக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது HAL ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன், 2,058 ரூபாய்க்கு, இப்போ வந்து 4,950 ரூபா இருக்குது, 140% ரிட்டர்ன் வந்துருக்குது. ஓகேங்களா, அதாவது நான் இந்த 15 ஸ்டாக்கில் வந்து மோர் தென் 100% ரிட்டர்ன் கொடுத்தது HAL, RVNL, VEML. ஓகேங்களா, இந்த 3 ஸ்டாக்கும் வந்து மோர் தென் 100% ரிட்டர்ன் வந்திருக்குது. டாடா பவர், டாடா மோட்டார்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பாரத் ஃபோர்ஜி, ஜியோ ஃபைனான்ஸு, இதெல்லாமே வந்து 50% வந்து 80% ரிட்டர்ன் வந்திருக்குது. ரெண்டே ரெண்டு ஸ்டாக் மட்டும்தான் வந்து அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து விபிஆர்எல், அதாவது விஷ்ணு பிரகாஷ் பங்கல்யா, ஐக்யோ லைட்னிங், இது ரெண்டு ஸ்டாக் மட்டும்தான் வந்து அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது, 10% ஒன்று, இன்னொன்று வந்து 15%. ஓகேங்களா, ஸோ 13 ஸ்டாக் வந்து ஹையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், மோர் தென் 75% 80% ஆவரேஜாக வந்து ரிட்டர்னில் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன ஆன்சரை வந்து ரெண்டு டைப் சொன்னேன் ஆன்சர், அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் பிளேயர் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்க. ஷார்ட் டேர்ம் பிளேயர் மீன்ஸ் வந்து லெஸ் தென் 1 இயர்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க சார், நான் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வரையும் நான் ஹோல்டு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டாக் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஐக்யோ லைட்னிங் பதிலாக வந்து IREDA வந்து ஆட் பண்ணிக்கலாம், விஷ்ணு பிரகாஷ் பங்குலியா வந்து அது வந்து அப்படியே வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஐக்யோவுக்கு மட்டும் நீங்கள் வந்து லைக் IREDA வந்து ஆட் பண்ணிக்காங்க, இல்லை இதுவும் ஹோல்டு பண்ணுறேன் அதுவும் வாங்கணும் அப்படின்னா அதையும் வாங்கிக்காங்க, இதை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்க. வேணா எலெக்ஷன் கட்டத்தில் இருக்கிறோம், ரிசல்ட் வர டைமில் இருக்கிறோம், அதனால் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்க. இல்லை நான் வந்து லாங் டேர்ம் பிளேயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள், செல் பண்ணிடாதீங்க, மறுபடியும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னுடைய ஃபாலோ அப் மெசேஜ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், வாழ்க்கை வளமுடன்.